பின்னாடி வர மாட்டுக்காரன் அப்படி இப்போ இழுத்ததையும் அப்படி வளர்த்த மாட்டை கொடுத்து என்னை காலி ஒன்று விடுவாப்புல மாட்டுக்கு முன்னாடி ஓடி வந்து இடத்த மாட்டில் வந்து மாட்டில் ஏறிடுறேன். கண்டிப்பாக எப்படி அந்த மாடு சரியான ஸ்பீடில் போகிறனால அடிதான் படுமனை சக்கரம் எல்லாம் இரும்பு சம்மந்தமான பொருள்லாம் போகுதுல. மனுஷனுக்கு பார்த்த மாதிரி தீவனம் கொடுத்து பறிச்சு கொடுக்கணும்னே மாட்டுகளுக்கும் அதே மாதிரி ட்ரீட்மெண்ட்டு ஊசி இருக்குது அந்த மாதிரி கற்பன் டாயில் தென்னை மரிக்கு ஆர்எஸ் பதி எல்லாம் போட்டு தேய்ச்சி பார்க்கணும். அப்போ முதல்ல மாடும் 5000 வாங்கினாங்க, இப்போ 5 லட்சம் 7 லட்சத்துக்கு வாங்குறாங்க, பரிசு 2 லட்சம் 3 லட்சம் இருக்குது. ஊன் வந்து இதில் வந்து அந்த பழத்தை எடுக்கிற மாதிரி இருக்குது. ஆமாம், நம்ம வீட்டிலேயே ஒரு 2 லட்சரூபாய்க்கு ஒரு மாடு வாங்கி கொடுத்தோம். ஆமாம், அந்த சிவகங்கை நம்ம மாடு கிடக்குது உடப்பம்பட்டி கணேஷ் காய்ப்பாருந்து. அது ஒரு 3 வந்தே ஒன்றே அவங்க ஊரில் ஓடுறது கரையாட்டி கிடந்த மாடு எப்படி மயங்கி நைட்டில் விழுந்து இறந்துருச்சு. சுத்தமாக ஒரு 2 கிலோமீட்டரு 2 மாடுமே ஒன்றுக்கு ஒன்று அடிக்க முடியாமல் போகும். அப்போ இதில் எந்த பின்னூட்டி இறங்கினாலும் மாடு அடிக்கும். மாட்டு நேரம் ஊர் எல்லாமே தெளிவாகவே நோட்டு எழுதிடுவான். யார் பத்துரா, யார் ஓட்டுறா, யார் பத்துரா, யார் பின்னோட்டி, மாட்டு நேரம் என்ன, எந்த ஊர், யார் பேரில் கட்டுறாங்கன்னு தெளிவாகவே பேர், ஊர், மாட்டு நேரம், சாரின்னு வரிசையாகவே நோட்டில் 4 போட்டு எழுதிடுவோம். ஆமாம், எழுதையில அப்போ திருப்பி மாட்டு நேரம் ஓட்டாளி பாரு, ஒரு ராமசாமி மாமா ஓட்டுறா, முத்துராணி மாமா ஓட்டுறாரு, இவர் ஓட்டுற மாடு, இன்னொரு பேரில் ஒரு உரிமையாளர் மாடு, இந்த நேரத்தில் வருதுன்னு பார்த்துக்கலாம். பெரிய மாட்டில் கூட 10 ஜோடி போட்டுறாங்க. ஆமாம், சின்ன மாட்டில் 24 போட்டோம். அது அடுத்தடுத்த ஊர்களுக்கு போகிறதுனால எல்லாமே தெரியும். நான் கண்டிப்பாக மேக்ஸிமம் தெரியும். ஓட்டுறாலே அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க தெரிஞ்சிடும். இப்போ ஒரு அரசியல் இருக்காங்க, இந்த அமைச்சர், அந்த அமைச்சர், இவர் நிறுவனம் எல்லாம் கண்டுபிடிச்சிடும்ல. அது மாதிரி அந்த ஃபீல்டில் இருக்கனாலே தெரிஞ்சிடும்னே. அவ்வளோதான், அது ஒரு சாதாரண விஷயம் தான். ஆரம்பத்தில் கொஞ்சம் அந்த திக்கு தரமாக இருக்கும். பார்க்க பார்க்க மாடு ஒரு மாடு, இந்த ஒரு 10, இந்த ஒரு 9 மாடு, இந்த 1.5 மாடு கரெக்டாக கண்டுபிடிச்சிருவோம். சரி, என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து பிகாம் டிகிரி பசுமன் முத்துராமலிங்க தேவர் காலேஜில் படித்தேன் 2005. ப்ரொஃபஷனல் இப்போ வேலை வந்து விவசாய வேலை தான். சரி, அவன் ஃபாரின் போனால் 2 லிமிட்டாக அவன் படித்து விவசாய வேலை பார்த்துக்கிறேன். அந்த மாடு ரேசு மாடு வீட்டில் இருக்குது. எப்போவுமே நம்ம ரேசு மாடு பக்கத்தில் படிக்கிறது போகல. 2005 வீட்டில் பசு மாடு இருந்தாலும் வீட்டில் கண்டு ஓடுச்சு. அப்பா வெட்டிட்டே செய்வார். இவர் என்ன ரேசு மாடு வேறுறாருன்ட்டு இங்கே இங்கே அம்மா ஊரில் ஆப்பனூரில் இதே இது திருப்பனூரில் ஓடும். நான் காலேஜ் தான் போவேன், காலையில் பள்ளிக்கூடம் போவோம், மாட்டுக்கு போக மாட்டேன். அது மாட்டு வீட்டில் கண்டிருந்ததுனால அதுக்குள்ளே நுழைஞ்சிட்டேன். கொஞ்சம் இந்த முதல் அனௌன்ஸ் பண்ண அனுபவத்தை சொல்லுங்கள். கொஞ்சம் நெர்வஸாக இருக்கும். அப்போ இந்த பொது இது இல்லாமல் ஒரு திருவிழாவுக்கு பேசுவோம், இது நல்லது கெட்டதுக்கு இந்த பேசுகிறோம்ல, பொது இடத்துலேருந்து 4 பேசுறதுனால கூச்சம் இல்லாமல் அப்படியே திறந்துக்கிறவன். ஒரு 2 வார்த்தை பேசி காட்டுங்க. எப்படி வரேன் நீவா? வரணையில் வந்து ரொம்ப சின்ன ஆள் நேனா. எத்தனையோ சீனியர் இருக்காங்க, இருந்தாலும் நம்ம பேசுவோம். எத்தனையோ திறமை மிக்க ஆளுகள்லாம் மாவட்ட மாவட்டத்துக்கு இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். ஆமாம், பிடிப்பதற்கு கடுமையான போராட்டம். திரு ஆப்பனூரா, விளாத்தி குளமா, அந்த ஊர் மாட்டு உரிமையாளர் பேரை. இப்ப தூத்துக்குடி மாவட்டம் எஸ்வி கருணாகர் ராஜா, இளைய ஜமீன்தார் கடம்பூர், சுப சின்னையா உடப்பம்பட்டி சிவகங்கை மாவட்டத்துக்கு பெருமை செய்த 2வதாக, 3வதாக வேளாங்குளம் திரு எம் கண்ணன் அவர்களது காலைகள் அப்படின்னு அவங்க என்ன போஸ்டிங்கில் இருக்காங்களா சொல்லிக்கிறேன். எழுதிருக்க முடியல, அதை வச்சு சொல்ல வேண்டிய அவ்வளோதானே. வேற ஒன்றும் அதில் எழுதுறதை நம்ம சொல்ல போகிறோம். அதே ஊரில் தான் அவங்க திருப்பியும் கட்டுவாங்க. அதே இது அவங்க மாட்டை பார்த்தவங்க நம்ம சொல்லிக்கலாம். சரி, இதெல்லாம் மைக் எதில் உட்காந்து பேசிட்டு வருவீங்க? காரு இல்லை மைக்கு கட்டிருப்பாங்கண்ணே, இல்லை லாரி ஒருக்கு தகுந்தாப்பில். இப்போ ரொம்ப கூட்டம் வந்தால் லாரி, ஒரு சில லாரி லாரி. ஆமாம், லாரி கொஞ்சம் அலப்பறையாக இருக்குது. இருந்தாலும் எல்லா பேரும் பார்க்கணுக்காண்டி அதிகம் உட்காந்து பேசுறது. என்ன அரை மணி நேரம் அம்மாவில் அதில் உள்ள ஃபீல்டில் உள்ளதானே, கொஞ்சம் ரிஸ்க்கான போட்டி தானே, அதனால உட்காந்து பார்த்துக்கிறது போய்க்கிறது. ரொம்ப லைக் பண்ணி பேசுறீங்க. ஆமாம், அது ஆமாம் பேசணும்ல. இங்கே பேசினாத்தையும் ஓட்டுறவங்களும் எல்லாருக்கும் மாடு ஆடியன்ஸ் எல்லா பேரும் தெரியும். லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு. அதில் யார் மாடு வருதுன்னு சில பேர் இது ரசிகர்கள் மட்டும் இருப்பாங்க. நம்ம சொல்கிற வச்சு எந்த ஒரு மாடு வருதா அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. எந்தெந்த ஊருக்குலாம் பேசி நம்ம என்ன ஊரில் சுட்டு வட்டாரத்தான் பேசியிருக்கோம்னே. ஒரு ஒரு தூத்துக்குடி ஊரில் சில ஒரே நாளில் பந்தயம் இருந்
இல்லைன்னா நான் வரல போலன்னு சொல்லல, நிகேஷ் சூழல அந்த ஃபீல்டு இருக்கனால போயிடுறது. நான் வந்து ஆப்பனூர் முருகன்னு சொன்னால் தெரியுமே, ஆரம்பத்தில் 95 ஸ்டார்ட் ஆகிறேன். ஸ்டார்ட் ஆகிறேன்னா நம்ம வந்து ஆள் வச்சு விரைவு வெட்டிட்டு தெரியுவேன். 95 சாத்தங்குடி செவக்காட்டு முருகன்னு சொல்லி கொடுத்துரு மாடு வச்சு என்னை நம்புவார் முழுமையாக. அவர் மாட்டிலே ஓடி 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 நான் ப்ராக்டிஸ் ஆகிறேன். பசங்கள்லாம் பிறந்த பிறகு பசங்கள்லாம் என்னை மாதிரி இளவட்டமானப்பட்டு நான் ஓடவே ஆரம்பிக்கேன். அப்போ அவர் மாட்டில் ஓடையில் எல்லா வண்டிக்காரங்களும் பார்க்குறாங்க, அப்போ முருகன் நல்லா ஓடுறேன் அப்படின்னு நல்ல மாட்டுக்காரன் என்னை கூப்பிட ஆரம்பித்தார்.
சீன்ல நல்லா வார மாட்டுக்காரங்க முருகில் பின்னூட்டியா ஓடுறேன். 95 95 ஓடுங்க. அப்போ திருப்பி சித்தப்பா வீட்டு மாட்டுக்கு ஓடுறேன். நான் வந்து இப்போ ஓடுறாங்க என்னுடைய பாலிசுக்கு இப்போ ஓடுற பின்னோட்டிகளுக்கு ரொம்ப டிஃபரெண்ட் இருக்கு. தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நம்பர் ஒன்ல இருந்தேன் சீனில். ஆமாம், வளர்த்த மாட்டில் இறங்குவேன், இடத்த மாட்டில் கொடுப்பாங்க, வளர்த்த மாட்டில் இறங்குவேன். பின்னாடி வர மாட்டுக்காரன் அப்படி இப்போ இழுத்ததையும் அப்படி வளர்த்த மாட்டில் கொடுத்து என்னைய காலி ஒன்று விடுவாப்புல. மாட்டுக்கு முன்னாடி ஓடி வந்து இடத்த மாட்டில் வந்து மாட்டில் ஏறிருக்கேன். அந்த மாட்டில் இந்த இப்போ உள்ள பின்னோட்டி யார் ஏற முடியாது. நல்லா இருக்காங்க, நேரம் இருக்காங்க, கேளுங்க. வளர்த்த மாட்டில் இறங்கி மறிப்பேன். அவன் மாடு சூட்டிருந்தா இழுத்து அப்படி என்னை வெளியே தள்ளிடும்டு, அப்படி வளர்த்த மாட்டை கொடுப்பேன். நான் என்னுடைய மாட்டுக்கு முன்ன ஓடி மாட்டுக்கு முன்ன ஓடி வந்தால் ஏறிக்கேன் நிறையா பந்தயம். அப்போ மறைக்கிற காலங்க, அப்போ வந்து மறைச்சி ஓட்டுற காலம் தூக்கி விழுத்தாட்டிகள்லாம் போய்க்கு. அப்புறம் மாமா வீட்டு மாட்டில் இங்கே சித்தப்பா வீட்டு மாட்டில் ஓடுறேன். பாஞ்சாலங்குறிச்சியில் முன்ன வருது காரி மாடு வெள்ளை மாடு. திருப்பி சங்கரப்பேரி போகிறோம். சங்கரப்பேரியில் அப்போ கடம்பூர் ராஜாவோட வந்து 1.5 லட்சம்டு அப்போ பெருசு மாடு விலைக்கு வாங்குறது. நான் பின்னூட்டி ஓடுற காலத்தில் அமரேன். அப்போ கோம்பையில் வாங்கிட்டு வராங்க. அப்போ இது ரெண்டும் சந்திக்கு, இது ரெண்டும் நம்பர் ஒன்று. அப்போ சாயந்தரம் 4 மணிக்கு போய் இறங்கினேன். அதில் வந்து சக்கரவாணி ஓட்டுறாப்புல கலந்தரி பெரியசாமி பின்னோட்டி. இதில் எங்கள் மச்சான் ராமசாமி ஓட்டாளி, நான் பின்னோட்டி. அவங்களுக்கு 6 சீட்டு, எங்களுக்கு 6, அவங்களுக்கு 7 மாடு. அது அட்வான்ஸ் மாடு, அவங்க மாடு இழுத்து விட்டவுடனே முன்னாடி போயிடுது. அப்போ நான் சொல்கிறேன், மச்சான் நான் அவர் வயசில் மூத்தாள் பெரிய, அவர் வந்து ரொம்ப லீடரு. ஆனால் நான் சொல்கிற ஓரளவு 95 வருஷம் கேட்பார், மச்சான் இழுத்து பிரித்து எங்கள் பிறத்த போயிருங்கண்ணே. பிறத்த போனால் 2 கிலோமீட்டருக்குள்ளே 1 கிலோமீட்டர் ரெண்டும் தனியாக கேப்பு, தனியாக போகிறேன். அப்போ கடம்பூர் ராஜாவும் மாந்திரி மாமா எங்கள் சித்தப்பா முத்துலாண்டி எல்லாருமே சீட்டு வண்டியில் மேலே இருந்து பார்க்கங்க. சுத்தமாக ஒரு 2 கிலோமீட்ரு ரெண்டு மாடுமே ஒன்றுக்கு ஒன்று அடிக்க முடியாமல் போகுது. நல்லா கவனமாக கேளுங்க. அப்போ இதில் எந்த பின்னூட்டி இறங்கினாலும் மாடு அடிக்கும். கள்ளந்திரி பெரியசாமி கடம்பூர் மாட்டில் இறங்கினாலும் நம்ம மாட்டை அடிக்கும். நான் நம்ம மாட்டில் இறங்கினா அவங்க மாட்டை அடிக்கும். அதில் உயிரை பணையாக வச்சு நான் குதிச்சேன், புதுச்சு அந்த மாட்டை அடிக்கேன். அடித்து நாங்கள் முன்னாடி போயிடுறோம். போய் மாடு முன்னே கொடிக்க முன்னே திரும்பி 8 மைல் வேற முன்னே வந்து அவுத்துட்டான். அவுத்தா மாடு நம்ம மாடு அப்போ 8 மைல் மாடு, மைல் 10 வச்சுருக்காங்க. மாடு தாங்கலை, மாடு 4வது மாடாக போச்சு. அப்படி இருந்து மாமா அவங்க வந்து பரவாயில்ல அது முன்னே விட்டு அதுக்கு சீட்டு இல்லாமே போச்சு, அதை அவுத்து வச்சுட்டாங்க. அப்போ திருப்பி அப்போ கடம்பூர் ராஜா என்ன சொல்கிறாரு, சந்திரராசா சக்கரவண்டை கூப்பிட்டு அந்த பையன் யார் அவனை பின்னோட்டி கூப்பிடுது. அன்னைக்கோடு வந்து கலந்திரி பிரிசாமி நீங்கள் வேணாப்பா, அவன் இறங்கிட்டான்ல அதான் மண்ணுவாகு, நீ அதோட நிப்பாட்டிட்டு என்னையும் கூப்பிட்றாங்க. அப்போ நான் சொல்கிறேன், ராஜா நான் மற்ற பேர் மாதிரி ரெகுலராக வர முடியாது, எங்கள் மாடு எனக்குள்ளே ஓடுது அப்படின்னு இவங்ககிட்ட கேட்குறேன். நம்ம இங்கே ரெகுலராக ஓடிக்கிட்டுக்கோம்ல, நம்ம மாடு ஓடுற இடத்துல நான் வரமாட்டோம்னு சொல்லி நீ வரட்டு பரிசுதான் சொல்லிடுறது. நம்ம மாடு ஓடுற இடத்துல கூப்பிட்டா நீ போயிட முடியாது, நம்ம மாடு ஓடாத வந்தில் போய் ஓட்டு அப்படிங்க. அப்போ நான் சக்கரவாணி திருப்பி ஓட்டுறேன். ஓட்டி ஒரு 2-3 வருஷம் ஓடினேன். அப்போ நம்மளுக்கு நடந்து வரல, அங்கிட்ட கிட்டமாக கொஞ்சம் இதாக இருக்குது. அப்புறம் போகலை, எனக்கு கொஞ்சம் வேலை வெட்டி கொஞ்சம் நம்ம இங்கே சம்சாரி வேலை பார்த்துக்கணும், போக முடியல. அப்புறம் லோக்கலில் எங்கேயே ஓட்டுறேன். குரு ஊசியில் பவன் கொடிக்கு பவன் வைக்கணும், கொடிக்கு அங்கே காப்பாக போகிறேன், இங்கே காப்பாக போகிறேன். ஆமாம், அப்போ நான் வந்து சீனில் இருக்கேன் பின்னூட்டியில். அப்போ நான் தான் சீனில் இருக்கேன். அப்போ இந்த இப்படி மாடு ஓட்டாளியெலாம் போய் கடலாளியில் பேசுவேன், டீச்சர் அப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்களே. சக்கரவாணி ஒரு சிறந்த ஓட்டாளி, நல்ல மாடுகளை ஓட்டுவார், ஒரு பொல்லா பொல்லாத மனுஷன்தான். அதாவது ராகரிப்பாக ஓட்ட மாட்டாப்புல, மாடு திறமை வச்சு சும்மா விளையாட்டு போகல மாப்பிள்ள, இன்றைக்கி நம்மளுக்கு தான் நாளைக்கு அந்த மோதிரம் அப்படிங்கிறது. ஏங்கிட்ட மோதிரம் கொடுத்து எடுத்து கொடுக்குறவர்கிட்ட இன்ஜில் ஏன் இன்ஜில் போட்டு எடுத்துருங்க. அப்போ மாமன் வச்சு சும்மா தமாசா பேசுவேன், சரி ஏன் இன்ஜில் போட்டு எடுத்துருங்காரு. அப்போ நாங்கள் வந்து உள்ளந்த சுப்பிரமணிய சித்தப்பாண்டா அம்மா சித்தப்பாறேன், முத்துராணி சித்தப்பாவுடைய அண்ணன், அவங்க மாடு ஓட்டேன். நான் அவர் மைன் நானே ஓட்டுவேன். ஓட்டினா மாடு வலுவாக ஓட்டுறேன். பேச்சு மாதிரியில் தாரணோடனே நம்ம மாடு 7 சீட்டு முன்ன மாறி போயிடுது. போனால் கொடிக்கு அங்கேயும் முன்னே. அப்போவே நான் சொல்கிறது வந்து எப்படின்னா 98 98 99 அப்போ அங்கே கொடிக்கு முன்னே இங்கேயும் காப்பாக போகிறோம், அங்கேயே காப்பாக போகிறோம், கொடி கொடுக்குறது. அப்போ அது வந்து ஓட்டாளிக்கு தானே, மாட்டுக்காரங்க கொடுக்க மாட்டாங்க, கொடுக்க எடுத்துக்கிறாங்க வச்சுக்கிற சொல்லிடுவாங்க. கொடுத்து அப்போவே 2500 கையில் கொடுத்து வர அழுப்பான் சாப்பாடு விட்டு விடு, இந்த 50 ரூபாய் கொடுத்து அவன் மக்கம்மாருக்கு தாய் தடிச்சு போடுப்பா அப்படின்னு கொடுத்துருக்காரு. அப்படிலாம் ஒரு சாதனையாக சாதனையான பந்தயம் எனக்கு. ஒன்று சங்கரப்பரி, ரெண்டாவது கற்பாயூர், இது ரெண்டும் எனக்கு வந்து ஒரு மறக்க முடியாத பந்தயம். அது ரெண்டு தான் ஓட்டுனதில். குறுக்கு சாலையில் கடம்பூர் மாடு ஓட்டி அது ஒரு மறக்க முடியாத பந்தயம். கடைசி எத்தனை வயசு வரை நீங்கள் ஓட்டினீங்க? நான் 2002 வரை ஓடினேன். அதோட அப்புறம் இப்போ எனக்கு ஓடு முடியல. எத்தனை வயசு கடைசியாக ஓடையில் எனக்கு 42 வயசு. 10 வருஷமா
ஆமாம், எனக்கு வலுவாக அடிபட்டது குறுக்குச்சாலை தான், வலுவாக அடிபட்டு. அப்போ தம்பாள ஊர்ணி மாடும் கடம்பூர் மாடும் சேர்ந்து ஓடுது, சேர்ந்து ஓடி அவங்க சின்ன நெருவில் மாடு பிரிச்சுறாங்க. அப்போ சந்திரராசா எங்களோட என்கிட்ட ரொம்ப பிரியமாக இருப்பார். அப்போ சாயந்தரம் 4 மணிக்கு அப்படியே தோளில் கையை போட்டுட்டு வாமுறையன் ரோட்டில் அப்படி பார்த்துட்டு வருவோம், எந்த இடத்துல மத கட்டை இருக்குது என்ன பார்த்துட்டு வருவோம், கூட்டிகிட்டே போகிறார். அப்போ கூட்டிகிட்டு போயிலே ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பின்னோட்டி தான் சொன்ன வாக்கை காப்பாற்றுறது முறை அப்படின்னு என்னை உசுப்பு ஏற்றுறாரு. சரி அப்போ ராசா ஏதோ சொல்ல வரேன்னு நினச்சிட்டு நான் ஒன்றும் சொல்ல, சரி அப்படி போய்கிட்டு இருந்தேன். நாளைக்கு என்ன பண்ணுச்சு நீங்கள் தெரியாது, ஏன் மரியாதை உங்க கையில் தான் இருக்குது. நான் 5வது கிலோமீட்டர் நான் நிற்பேன், நம்ம மாடு அடித்து முன்னே வரணும் அப்படின்னு. சீட்டில் வாரியே வரல, அது 2வது பிரச்சனை. நான் வாகு கொடுத்துனேன், 5வது கிலோமீட்டர் நம்ம மாடு முன்னே வர்றோம் ராசா பார்த்துங்க, கரெக்டாக அவர் நிற்கிற இடத்துல மாடு தூக்கி முன்னே விடுறோம், அடித்து முன்னே போகுது. போய் 6வது கிலோமீட்டரில் மாடு அட்டிருப்பி, அது பின்னோட்டி அங்கே தம்பாள ஒன்றைக்கு ஓடுறது காமாட்சி, திருப்பி மாறி கொடுப்பேன் மாடு, அது ரெண்டு வலுவான மாடு, திருப்பி நான் மறிக்கேன் இடையில விட்டு கிலோமீட்டர் உள்ள பிள்ளை நான் எலும்பு வேறு இந்த இடத்துல அரிச்சிச்சு. அப்புறம் காரில் வந்து தூக்கிட்டு போய் கொடியில் இறக்கி விட்டாங்க, திருப்பி நான் வண்டியில் ஏறினேன். அதில் வந்து பார்த்தது நானும் சக்கரவாணி. அப்போ சக்கரவாணி சொல்கிறேன், நம்ம மாடு அடித்தாலும் திருப்பி திருப்பி அடித்தா மாறி அதை அடிக்கும், 2வது மாடை வச்சுக்கிடுவோம், திருப்பி அடித்தோன்னு அவுத்துருவோம் சக்கரவாணி வச்சுக்கு அப்படின்ட்டு நான் ஐடியா கொடுக்கேன். 100 மீட்டர் கீழே மாட்டை அவுத்துருவோம், அடித்தோன்னு அவுத்துற மாதிரி வச்சுக்கோம், திருப்பி அடிச்சு எழுக இருந்தால் திருப்பி அதை அடிக்கும், நம்மளுக்கு தொந்தரவு தான் அப்படின்னு 2வது மாடை வச்சுக்கிட்டே வரேன். சும்மா ஒரு 100-200 மீட்டர் இருந்துச்சு, இழுத்து விட்டு மாறி அடித்ததோட மாட்டை முன்னாடி அவுத்துட்டேன். அது ஒரு எனக்கு ஒரு மறக்க முடியாத பந்தயம். அந்த குறுக்கில் அடிபட்டதோடு ஓடுனீங்க? ஆமாம், இன்னமும் இந்த இடத்துல வெள்ளையாக தான் இருக்கும், அதில் டிராக்டர்லாம் சதையை அறுத்து ஒட்டணும்டாங்க, எலும்பு தெரிஞ்சிச்சு. அப்புறம் கடம்பூர் ராஜா தான் சந்திரராசா கூட்டி போய் இன்ஜெக்ஷன் இதெல்லாம் போட்டு ஒரு 3 நாள் ஊர்லேயே படுக்க வச்சு திரும்பி அவனை ஊருக்கு அனுப்பினார். அது ஒரு அது பெரிய தருணம். மாடு ஓட்டுறதுல இருக்க அனுபவங்களை சொல்லுங்கள். மாடு அப்பா ராசா இந்தப்பா இந்த அண்ணன் இவங்கெல்லாம் நான் படி பள்ளிக்கூடம் போயில இவங்க மாடு சவாரி ஓடுவாங்க. அப்போ வாப்பான்னு கூட்டிகிட்டு போகல, அப்படியே அப்படியே போய் ஒரு 10வது வடிக்கையில் மாடு வண்டியில் தட்டு வண்டியில் பின்னோட்டி ஆகியாச்சு. 10வது வடிக்கையிலேருந்து அதுலேருந்து மாடு அப்பா அப்புறம் சமயத்தில் நின்றதுனால அவர் மாடு வரட்டு அப்புறம் வயசானோன்னு அப்புறம் என்னையே பின்னோட்டியா நீ ஓடுப்பா அப்படின்ட்டு ஏற்றிட்டேன். நான் கையத்தில் இருப்பேன், தம்பி பின்னோட்டியாக இருப்பேன் அப்போ. ஆமாம், அந்த நேரத்தில் இவங்கெல்லாம் ராமசாமி மஞ்சா திருப்பதி அம்மா அவங்கெல்லாம் ஓய்வு எடுக்கிற நேரத்தில் நான் கையத்தில் இருப்பேன், தம்பி பின்னோட்டியாரு ரெண்டு லட்சம் ஓடுது அப்போ முதல்ல மாடும் 5000 வாங்கினாங்க இப்போ 5 லட்சம்7 லட்சத்துக்கு வாங்குறாங்க பரிசும் 2 லட்சம்3 லட்சம் இருக்குது ஊன் வந்ததுல வந்து அந்த பணத்தை எடுக்கிற மாதிரி இருக்குது ஆனால் கடுமையான போட்டியில் இருக்குது காசும் விளாண்டுக்கிட்டு இருக்குது பேச மாட்டிலே வலுவாக காசு போட்டியாக இருந்துச்சு மரியாதைக்கு மட்டும்தான் நடத்துகிறாங்க சாதாரணலாம் வெட்ட முடியும் சுச்சுவேஷன் இல்லை அவன் பணத்தை பார்க்காம செலவழிச்சு அவங்க பேர் புகழுக்கு வச்சிக்கிட்டு இருக்காங்க பெரி
மாடு மாடு வச்சிருக்காங்க. பெரிய ஆளுக்கு பூரா மாடு, சாதாரண ஆளு கூட மாடு வச்சிருந்தா ஒரு கண்டாச்சு வாங்கி வசதிக்கிட்டு இருக்கு. அது திருப்பி பார்த்து விற்போம் போவோம் அப்படின்ட்டு அந்த பெரிய லெவலில் விற்கலாம்ல. ஒரு வந்தே ஒன்றா அது டர்ன் பண்ணி 5 லட்சத்துக்கு போனால் நம்மளுக்கு ஒரு சம்சாரிக்கு சரியான காசு தானே. அப்படி சாதாரண ஆளு உருவாக்குறாங்க, அவங்க பேருக்கா வேண்டிய பணத்தை போட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க. மாடு விற்காங்க, அவங்க சிரமம் போட்டு முதல் போடுறாங்க. ஏன்ட்ட 4 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறாங்களா, 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறாங்களா, சாதாரண சம்சாரித்து வாங்கிட்டு போயிடுறாங்க. அவங்க அப்படி மாடு வாங்க போய் தான் எல்லா பேரும் மாடை உருவாக்குறாங்க. சாதாரண ஆள் கூட வீட்டில் போட்ட பசுக்கு எங்கள் கண்டு நாங்கள் சாதாரண ஆள் இருந்தால் ஒரு கண்டை உருவாக்குனா ஆள் வரல ஓடிச்சுன்னா அதுக்கு விலையை வேற மாதிரி போயிருது. ஒரு சின்ன பஞ்சத்தில் வந்தால் கூட அவங்க வருவாங்க, ரெண்டு பேர் போட்டுருவாங்க, அப்புறம் நம்மள ஓட்டாளி பேச வச்சு. மாமா மந்திரி மாமா வீட்டு மாடு அம்மா மாடு சேர்ந்து ஓடும் சேர்ந்து ஓடுற காலத்துல இருந்து எங்க போனாலும் முன்னாடிதான் மாடு போயிட்டாவே முன்னாடிதான் அவர் மாமா ஓட்டினாரு. அப்புறம் பின்னாடி அதுக்கு பின்னாடி ராமசாமி தப்பா
அண்ணன் முருகலண்ணே அவர் தொண்ணூத்தொன்னு மந்திரி அருகில மாடு மகேஷுக்கு போச்சு, அவர் பேர்ல மாடு ஓடிச்சு. மந்திரி அருகில அவங்க மாடுக்கு கிடைச்சு கிடந்து இவங்கதான் பத்துவாங்க. 3 வருஷம் அந்த ஓடுதுன்னு சொல்லல, அவங்க மாடு இவங்க மாடு எல்லாம் கலந்தா. இப்பவும் மாடு வச்சிருக்காரு, சொந்த மாடு வச்சிருக்காங்க. இவரும் 10 வருஷமா 15 வருஷமா இருக்கீங்களா? 20 வருஷமா மாடு ஓட்டுறாப்ல. வெளியில போய் யாரும் பிரியமா கூப்பிட்டா போய் வேட்டிக்கு இருக்காப்ல. எப்பவுமே மாடு இருக்கு மஞ்சள் மாடு. இவங்க தாத்தா வந்து மஞ்சள் மாடு ரெடி பண்றது நம்பர் 1. அவர் இன்னும் இருக்காரு, அவரு வயசாயிட்டாலும் இருக்காரு. இவருக்கு அடுத்து நீங்க மாடு ஓட்டுனீங்க, அவருக்கு பின்னோட்டியா இருந்தீங்க. இப்ப நம்ம ஏரியாவில் ஒரு 10 பேர் நம்ம கையில் உருவாயிருக்காங்க. கார்த்தி தேவரத்துக்கோட்டா, கார்த்தி அருணாவரத்து தவம், ராசலிங்கம் நம்ம டாஸ்மார்க்கில் வேலை இருக்கிற ராசலிங்கம், இங்கிட்டுக்குள்ள இங்கனக்குள்ள ரொம்ப பேர் நம்மளைட்டு ஓடிக்கா. எங்கள் ஊரில் தவறு கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கலாம். வாங்கடா அப்படின்னு ஓடுறேன், அந்த ஓடுவேன் பண்ணுவேன், கிரிக்கெட் விளையாடுறேன், கபடி விளையாடுறேன், இங்கே வாடா ஒன்று விளையாட 2 இறக்கம் இறங்கிடா அப்படின்னு கூப்பிட்டோம்னா வந்துடுறது. ரொம்ப துரு இருக்கிறாலும் தான் கூப்பிட்றது. அப்புறாணி போய் அதில் ஓட முடியாது, நெருசு வர கொஞ்சம் காட்டுத்தனமாக இருக்கிறாலும் வேணும். அதில் போய் திறமை இருக்கும்னா பார்த்து இறங்கி சூதுவாதான் சொல்லி கொடுக்குறதே. கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் ஓட போகிறாங்க அந்த ஏத்த இறக்கத்தில். அப்புறம் ஓட ஓட எந்த தொழிலையும் அது அனுபவமாயிருந்தேன். நம்ம ஒரு 7 வருஷம் ஒருத்தருக்கு நிரந்தரமாக ஓடினான் பெருமாள் சாமிந்து தூத்துக்குடி. அவர் இறந்து போனார் இப்போ. அவர் வரிசையாக ஒரு 4 வருஷம் அவருக்கு தொடர்ந்து பின்னோட்டியாக ஓடினான். ஆமாம், எங்களுக்கு அதிகமாக மாடு ஓட்டினது இவங்க அப்பா, அதான் திருப்பதி மாமா. தூவல் ராமர் உள்ளது அப்போ ரேஸ் மாட்டில் கலங்கன்னு இருந்தவங்க. அப்போ இப்போ வந்து ரொம்ப பேர் வந்திருக்காங்க. அவங்க வந்து அப்போ 3 சவுடி மாடு வச்சு முடிச்சோட 6 சவுடி அவங்களாம் பரிசு எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு மாடு ஓட்டினாங்க. இப்போ மந்திரி அவருக்கு மாடு ஓட்டினாங்க. இப்போ இருக்காங்க. இப்போ மாடு ஓட்டல வயசாயிடுச்சுல, நான் ஒரு பையன்தான். அவர் இருந்தனால அந்த வீட்டுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் வீட்டில் பசு மாடு கண்டு ஓட்டினாலும் போயாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக மாடு கிடக்குது. அண்ணே நான் எல்லா மாவட்டமும் மாடு ஓட்டிருக்கேனே. இப்போ ரேஸ் மாடு வச்சுருக்கிறதுல நம்ம ஏரியா எல்லா மாவட்டத்துலேயுமே அண்ணவங்க வெளியில் இருக்காங்க. காரைக்குடி கற்பனை சேர்வண்டு அவங்க மாடுங்க, இங்கிட்டு அங்கிட்டு கிளியூர் அசோக் அண்ணே மாடு, இங்கிட்டு சம்மளிங்க வரோம், இங்கிட்டு எல்லா மாட்டிலையும் ஓட்டியாச்சு. எல்லா மேக்ஸிமம் எல்லா மாவட்டத்தையும் ஓட்டுவாங்க. ஆமாம், எல்லா ஓட்டம் தமிழ்நாட்டில் உள்ள ஓட்டாளி கூட மாற்றி மாற்றி ஓட்டுவாங்க. சிஆர் மாடு, சித்தப்பா மாடு, சிஆர் மாடு, சின்ன மாடா பெரிய மாடா? பெரிய மாட்டில் ஓட்டுறதே பிரியப்படுவோம். தொந்தரவு இருக்கு. ஆமாம், பெரிய மாட்டில் மாடு கொஞ்சம் லீவ் ஆகும் போகும். ஒன்று மொத்தம் 20 கொண்டு போக மாட்டாங்களா? இல்லை சொல்வா. அடுத்து யாரு குமரன் உங்க செட்டுக்கு அப்புறம் மாடு மாடு உருவாக்குற ஆட்கள் பத்தி? மாடு உருவாக்குறது பெரிய ஆளுக்கு மல்டி மாடு கிடக்குனே. இப்போ நம்ம அண்ணன் ஒருத்தர் சிங்கப்பூரில் இருக்கார், சிவகங்கை மாவட்டத்துக்கார். அவர் சிங்கப்பூரில் இருக்கிறனால சின்ன பிள்ளைகளாக இருக்கிறனால பயிரில் இருக்க பார்க்க முடியாங்களா? மாடு அம்மாட்டி வந்து கிடக்கு. அம்மா மாடுகளும் 1-2 கிடக்கும் எப்போவுமே. அந்த மாடு இங்கே கிடக்கு, நாங்கள் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ இவங்க அவங்க சீனியராக இருக்காங்கல்ல, இவள்கிட்ட அவங்களுக்கு ஓரளவுக்கு ரேசுவத்தில் ஆர்வத்தில் இருக்கலாம். என்னென்ன போடுறது என்னதுன்னு அவங்கள்ட்ட கேட்கறது, இங்கே மாடு வெட்டுவாங்கல்ல தாத்தா, இது என்ன போடலாம், ஓடுறதுக்கு என்ன செய்யணும்னா அவங்க சொல்லுற வழிமுறையில் பார்த்துக்கிருக்கேன். நாங்கள் 2 பேர், ஒரு பேர் முனீஸ்வரன் என்ற யூசப்பு, என் பேர் லிங்கம், இவங்களை எல்லா பேரும் மாடு அலசங்கன்னா இவங்க போய் அழைச்சிடுவாங்க. இன்றைக்கி நீச்சல் போட்டுவாங்கன்னா நீச்சல் போட்டு வந்துடுவாங்க. அது எல்லாம் செய்ய சொல்கிறது சீனியர்கிட்ட கேட்டுக்கிறது. அப்படியே இப்போ நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் மாடு. எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு மாடு பெரிய பந்தியத்தில் வந்திருக்கு, சின்ன பந்தியம் வந்திருக்கு, நல்லபடியாக ஓட்டிக்கிருக்கான். இந்த மாட்டை செலக்ட் பண்ணி வாங்கி கொடுக்குறது யார்? இந்த மாடு ஓடும், இந்த மாடு இந்த வீடியோ நேராக பார்க்க முடியலே. அது துருதுண்டு பக்கத்தில் இருக்கிற மாட்டா போகிறத வரத வச்சு பத்திரத வச்சு பார்த்துடலாம். இன்னும் ஒன்றும் இல்லை, இந்த வீடியோ எடுத்து ரேஸுகளில் ஓடுதில்ல, ஓரளவுக்கு நல்லா ஓடிக்கி இருக்குன்னு பார்த்துட்டு சீனியர் அது நம்ம சொன்னாலும் நல்லா வருன்னு 2-3 பந்தியம் வரையில் தெரிஞ்சு போகும். இது பயங்கரமாக வருது, 4வந்தாலும் 5வந்தாலும் இது என்ன பண்ண. சீனியர்கள்ட்ட கொஞ்சம் மூத்த ஆளுகள்கிட்ட ஓட்டாளி பல இதில் ஃபீல்டில் இருக்கிறவர்கள்ட்ட கேட்டு அதை வாங்கலாமா அப்படி எல்லா ஃபீல்டுலையும் அப்படி இருப்பாங்க, கேட்டு வாங்குறதுனே. இப்போ மாடு நாங்கள் ரெடி பண்ணுறதுல இந்த சீனியர்களை கேட்டு நாங்கள் ரெண்டு ரெடி பண்ணிக்கிருக்கான். நம்மள்ட்ட 2 சோடி 3 மாடு 5 சோடி 5 மாடு கிடக்கு. 2 சோடி எப்போ வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கான். இந்த அம்மா ஊரில் கூட ஓட்டினா அப்படின்னு ஊரில் எவ்வளோ நேரம் நாளைக்கு இந்த மாட்டுக்கு செலவழிக்கிறீங்க இந்த ட்ரைனிங்க்கு? காலையில் அது எல்லா பேருக்கும் ரேச மாட்டேன். காலையில் எழுந்திரிச்சு அலசம் ஒன்று அலசிட்டு ஏதாச்சும் ஒரு மருந்தை போடணும். மருந்துனா பல வகை இருக்குது. எதை அந்த இலை போகாமல் இருக்கிறதுக்கு நல்லா ஓடுறதுக்கு, ஒரு நாளைக்கு போய் உழுகணும், பயிற்சி கொடுக்கணும், ஒரு நாள் நீச்சல் போடணும், அவங்க எதோ செஞ்சுட்டு வந்தாலும் ஒரு மருந்தை போடணும். அப்புறம் ஒரு 12 மணி 11:30 கொஞ்சம் கூலாம். அப்புறம் 2 மணிக்கு தண்ணி காட்டி கெட்டுக்கிட்டு சீனியர் சொல்கிறத வச்சு பார்த்துக்கிருக்கோம்னே. இந்த ரேஸில் போனதுக்கு ஒரு மாட்டுக்கு ஏதாச்சும் ஒரு அடிபட்டுருச்சு இல்லை அதனால் இனிமேல் ஓடவே முடியாதுன்னா அந்த மாடு என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக எப்படி அந்த மாடு சரியான ஸ்பீடில் போகிறனால அடிதான் படும்னே. சக்கரம் எல்லாம் இரும்பு சம்மந்தமான பொருள்லாம் போகுதுல,
மனுஷனுக்கு பார்த்த மாதிரி தீவனம் கொடுத்து பயிற்சி கொடுக்கணும்னே மாட்டுகளுக்கும் அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் ஊசி இருக்குது, அந்த மாதிரி கற்பன் டாயில் தென்னமரிக்கு ஆர்எஸ் பதி எல்லாம் போட்டு தேய்ச்சி பார்க்கணும். பெரிய ஃப்ராக்சர் ஆச்சுன்னா அது ஓரம் தானே கட்டணும். நம்மளுக்கு கால் உடஞ்சி கபடி விளாட்றவன் பயங்கரமாக அடிச்சிருங்க, ரெண்டாவது உடஞ்சி அவர் நெருசு இருக்குது, அதுக்கடுத்து அதே போட்டியில் வளர முடியாதுண்ணே, ரெடி பண்ணாலும் அந்த நெரிசு இருக்கும். அது மாதிரி மாடுகளும் பயங்கரமாக அடிபடாத அந்த வயலாச்சி அவனுக்கு அடிபட்டா ஒரு நூற்றில் ரெண்டு மாடு அப்படி போத்தேன் செய்யுது, அப்புறம் அது ரெஜெக்ட் தான். அது என்ன ஒரு ஆரம்பத்தில் ஒரு 40-35 ஸ்பீடில் போகுது, அது கால் ப்ராக்ஸ் ஆகிடுச்சுன்னா அப்புறம் ஓடும், அதனால அப்புறம் அது ரிஜெக்ட் தான். நம்மகிட்டே அதை போட்டு பாசத்தில் இருக்கிற ஓரமாக கட்டி போட்டு தீவனம் வச்சு வைப்பாங்க. சில பேர் இதை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுன்னு அத்தியாவசியம் பக்கத்தில் நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அது எங்கே போகுதுன்ட்டு அடி மாடுக்கு போதா இதை போய் போயிருக்கணும். அம்மா ராமசாமி மாமா வீட்டில் பயங்கரமாக ரெண்டு மாடு ஓடிச்சு, இதை உட்காந்து இல்லை ஓட்டாளி இவங்க ஹோட்டல்லாம் அடைச்சி கிடைச்சி ஒன்று அவர் விவாரில் மாடு ஒன்றாவது வந்துட்டு ரெண்டு மாடு ரொம்ப பந்தி வந்தது, சவாரி போட்டு நீச்சல் போட்டாங்களாம், ஓர இதை அடப்பு வந்துருச்சு வீட்லேயே தூக்கி. நான் சின்ன பையன் நின்று அவங்க வீட்டுக்கு முன்னே அடக்கினா அங்கே பந்தய மாடு ஓட மாட்டேன், மேக்சிமம் நடக்காது நடந்துருது இல்லை அந்த மந்தன் காட்டாக்கு வர மாதிரி. ஆமாம் நம்ம வீட்லேயே ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு மாடு வாங்கி கொடுத்தான். ஆமாம் அந்த சிவகங்கை நம்ம மாடு கிடக்குது உடப்பம்பட்டி கணேஷ் காய்ப்பாருந்து, அது ஒரு 3 வந்தியம் ஒன்றவொடனே அவர் ஊரில் ஓரத்து கரையாட்டி கிடந்த மாடு எப்படி மயங்கி நைட்டில் விழுந்து இறந்துருச்சு. அவர் இப்போ புதுசாக தான் இடம் வாங்கினார் ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு, அதுக்குள்ளே கொண்டு போய் கயிறு வண்டி கிண்டி கொண்டு கொடுத்துட்டு கயிறு மெத்த இதெல்லாம் போட்டு மாட்டி வச்சுட்டு இன்னும் அந்த 20 லட்சம் இடத்துல பயிற்சி வச்சிருக்காரு. என்ன விலை வச்சாலும் அந்த மாடை கொடுக்கவே மாட்டாரு அப்படின்னு யாராச்சும் இருந்திருக்காங்க? எல்லா பேரும் இதுலவே இருக்காங்கண்ணே, கொடுக்குற முடிவு இருக்காங்க, கொடுக்காரவங்க கஞ்சிக்கிலாம் கொடுக்காம ஓட்டாலாம் இருக்காங்க, அப்படி அந்த தீவிரத்தில் இருக்காங்க. பழைய காலத்தாலும் எல்லாமே வைராக்கியத்துலாம் இருக்காங்க. ஆமாம் நான் எவ்வளோ கொடுத்தாலும் அந்த மாடை வாங்குவேன், நீ பேசி வாங்கி கொடுத்து பாரு அப்படின்னு கேட்குறாலும் இருக்காங்க. அவர் 6 லட்சம் கேட்டாங்க, 7 கொடுத்து அதை வாங்குன்னு பிரித்தல இருக்கிறாலும் இருக்குது. இதுக்கு முன்னே வந்து மேலமடை சீமான் குரு டீம் வந்து வாங்கினாங்க இங்கே வந்து, எப்படின்னா மெடிக்கல் கார்டில் மாடு ஓடிக்கிருந்துச்சு, பயங்கரமாக இப்போ மாடு ஓட்டுறாரு எந்த பெரிய வந்து அவர் மாடு நம்பர் விட்டு இலக்கணத்தை ஓடிக்கிருக்கு. அவர் அவனையா உரம் அவங்கெல்லாம் ஓடிக்கிறீங்கள அவங்க மாடை வந்து அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 2 மைல மாடு இந்த ஏரியா மாட்டேன் சாத்தங்குடி மாடு இந்த கசலத்தை மாடு வாங்கி அது 10-40 வந்து முன்ன வந்த மாட்டே அவங்க 13.5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிட்டு போனாங்க. வாங்கிட்டு போய் அவங்களில் ஒரு 4 மந்தியம் தான் சீட்டு கொட்டியிருப்பாங்க. 13 லட்சம் ரூபா 20 லட்சம் ரூபா 15 வருஷத்துக்கு முன்னாடியே அம்புட்டு விலை கொடுத்து வாங்கினா சரியான ரேட்டு அது, அதுக்கு அவங்களால பேரால ஓட்ட முடியல அந்த மாடு. ஆனால் இவருக்கு அது காசாயிருச்சு அப்படி அதை கட்டுக்கிற மாட்டாங்க அவங்க பெரிய டீம் தானே. அப்படி 13 லட்சம் ரூபா இப்போ 19 லட்சம் ரூபா இருக்குது, 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே அதிகமாக இருக்குது. அப்படி மாட்டோட விலை வந்து இப்போ இந்த சம்சாரியை கூட நிலைமையை கூட மாற்றுற அளவுக்கு இருக்கலனே. என் வீட்டில் போடுற பசு கண்டு 1-2 வருஷத்தில் ஓடி வச்சுன்னா எனக்கு 5 லட்சம் வரும், 5 லட்சம் இருந்தால் எவ்வளோ பாருங்க. மக்களுக்கும் மாடுகளுக்கும் பாதுகாப்பாக இருக்கணும்னா என்ன விதிமுறைகள் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்? இப்போதைக்கு விதிமுறைகள் வந்து 80% ஓகே தான் இருக்குண்ணே. ஆனால் மைல்கள் தான் கொஞ்சம் கொஞ்சம் கூட 10 மைலாச்சும் 9 மைல் ஆக்கியிருக்காங்க. 9 மைல் தான் ஒரு மைலுங்கிறது 1600 ஒரு கிலோமீட்டர் 1600 மீட்டர் வருதுண்ணே. அப்போண்டா 10 மைலுங்கிறலாம் எவ்வளோ வருது? 10 16 கிலோமீட்டர் வருது. இப்போ இன்னொன்று 40-45 நிமிஷத்தில் வருது. 16 கிலோமீட்டர் நம்ம பைக்கில் போங்க, 40 போனாச்சும் அந்த 35 நிமிஷத்தில் வர முடியும். அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ மயிலை கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. ஆமாம் வெரஸ் மட்டும் ஓட்டுறாங்க மாடுக. ஆமாம் மாடுகள் இப்போ வந்து ரொம்ப ஆமாம் தீவனமாக அப்படி உழைப்பேன் அப்படி இயற்கையாக ஒன்றா ஓடும் போய் ஒரு 2 கிலோமீட்டர் போயிட்டு அதான் ஆஃப் ஆயிரும் நியாபகம் கொடுக்குறேன். அந்த செயற்கையில் பருத்தி விதை காணம் கண்டது எல்லாமே மனுஷன் சாப்பிட்ற மாதிரி சத்தான பொருளாக இதை போடுவோம் அப்படின்னு போட்டதுனால செயற்கையை கொஞ்சம் செலுத்தி கொஞ்சம் விரைவு கொடுத்து விரச போக வைக்க உங்களுக்கு சொல்ல வரேன். இப்போ இந்த மாடுல கட்டளை போட்டு வளர்த்தா நல்லா அதுக்கு இருக்குமா இல்லை ஃப்ரீலான்ஸ் மனுஷன் மாதிரி என்னதான் கறி மீன் சாப்பிட்டாலும் வீட்லேயே படுத்துக்கிறதா சுறுசுறுப்பு வருமானே வராது. அதே மாதிரி எல்லாமே செஞ்சாலும் எதுவுமே 4 வகைகள் பிடிச்சி கொஞ்சம் லாத்தி வரும். நம்மளும் பாம்புக்கு வீட்டில் போய் டீ சாப்பிட்டு வருவான் சில லக்ஸ் அந்த பூங்கா போயிட்டு வந்த மாதிரி எல்லாமே அப்படி போகணும். பறக்கிற மாடு கூட ப்ராக்டிஸ் இல்லாண்டா 4 கிலோமீட்டர் நின்றுமே 10 பந்தியம் வந்துருச்சு அப்படியே 10 நாள் ரெஸ்ட் போட்டு ஓட்டுங்க பறந்து வந்துக்கிற பிராக்டிஸ்லாம் வாயை பிறந்து நின்று எண்ணத்தை கொடுத்தாலும் எண்ணத்தை கூட தேனும் பாலும் ஊற்றினாலும் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக வேணும். இப்போ சிட்டியில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாருக்குமே கிரிக்கெட்டு ஃபுட்பாலு இந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் தெரியும். இந்த மாதிரி வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பாரம்பரியம் சார்ந்த விளையாட்டுகளை பற்றி தெரியும். இங்கே வந்து எல்லாருமே இந்த மாட்டுவண்டி பந்தயம் ஜல்லிக்கட்டு கிடா சண்டை சேவல் சண்டை இது எல்லாமே அப்படி ஒரு பாரம்பரியமாக இங்கே வந்து காற்று அழியாமல் அப்படி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு வந்து இதை பற்றி எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இது இங்கே மாட்டை விரட்டிக்கிட்டு தர்றாங்க மாட்டை பிடிச்சிட்டு தர்றாங்க அந்த மாதிரி. ஆனால் எல்லாருமே இதை வந்து கொஞ்சம் ஆதரித்து நல்ல ஒரு இதுக்கு கொண்டு வந்தால் நம்மளுடைய நாட்டு பாரம்பரியங்களை வந்து நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை காக்கிறதுக்கு ஒரு வழிவகையாக இருக்குது.